சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்நாடகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 10 அங்கே தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 224 தொகுதிகள் கொண்ட சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் மே 10 நடத்தப்படும். அதேபோல் வாக்கு எண்ணிக்கை என்பது மே 13 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். கர்நாடக தேர்தலை பொறுத்தவரை மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் என்று சொல்லப்படுகிறது. தேர்தல் எங்கே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அடிக்கடி போய் வருகின்ற ஒரு மாநிலமாக அது இருந்தாலே அங்கே அடுத்த தேர்தல் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு அவர்கள் அடிக்கடி விஜயம் செய்த ஒரு மாநிலமாக கர்நாடகா இருக்கிறது. இந்த சூழலில் அங்கே காங்கிரஸ், பாஜக, மதச்சார்பற்ற ஜனதாதளம் இந்த 3 கட்சிகளோடு ஆம் ஆத்மியும் களத்தில் நிற்கிறது. இந்த 3 பெரும் கட்சிகளும் அங்கே தனித்தனியாக போட்டியிடுகின்றன. கூட்டணிகள் அங்கே எதுவுமே இல்லை பெரும்பான்மையும் என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாம் பேசலாம் இந்த நிகழ்ச்சியில். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பீர்முகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல் கர்நாடகாவிலிருந்து சமூக ஆர்வலர் திரு சோமசுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை, 2 பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். முதலில் 2 பேருக்கும் என்னுடைய வணக்கம். பீர்முகமது சார், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏற்கனவே எந்த தேர்தல் குறித்து பேசினாலும் மேகாலயா, திரிபுரா தேர்தல் குறித்து பேசும்போதும் அப்படிதான் வந்து அனைவராலும் சொல்லப்பட்டது. இப்பொழுது கர்நாடகா தேர்தலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் அப்படின்றது இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அப்படி ஏன் அந்த மாதிரி சொல்லப்படுகிறது? எதற்காக இந்த தேர்தல் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது? குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு 2024 நடைபெற இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய பெரும் மாநிலங்களுக்கான தேர்தல் என்று நீங்கள் ஒரு வரிசை, ஒரு பட்டியலை போட்டால் அதில் கர்நாடகத்துடைய, ஏனென்றால் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்து அவையெல்லாம் சின்ன சின்ன மாநிலங்கள், பெரும்பாலும் மத்திய நிதியை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய, ஏறக்குறைய 90% அவர்களுடைய வரவு செலவு திட்டமே முழுக்க டெல்லியை சார்ந்திருக்கும். எனவே அவர்களுடைய முடிவு என்பதை விட சுயமாக தன்னிச்சையாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற, கேரளா போன்ற மாநிலங்களுடைய மக்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு ஒட்டுமொத்த நாட்டளவில் அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கட்டியம் கூறக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையுமா? அதிலும் 2 முக்கிய கட்சிகள் அங்கு காங்கிரஸாகவும் பாரதிய ஜனதா கட்சியாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் அதாவது மதச்சார்பற்ற ஜனதாதளம் என்பது ஓரளவுக்கு, அதாவது அந்த மாண்டியா பகுதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலுள்ள, அதாவது கர்நாடகத்துக்குள் ஒரு பகுதிக்குள் செல்வாக்கான ஒரு கட்சி என்கிற வகையில்தான் அதனுடைய செல்வாக்கு கர்நாடக மாநிலத்திலே கடந்த தேர்தல்களிலே நாம் பார்த்தோம். அது ஒரு முக்கியமான இடம் பிடித்தாலும் அது ஒரு ஆட்சியை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றக்கூடிய அளவுக்கான வலிமையாக அவை அந்த கட்சி இல்லை. அதாவது நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு திராவிட கட்சிகள் 50 ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிராந்திய கட்சிகள் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நாம் கர்நாடகாவை கருத முடியாது. அதாவது அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்கிற அளவில் தான் கர்நாடகா, ஆனால் அங்கு காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் தொடர்ந்து வலிமையாக இருக்கிறது. எனவே காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான ஒரு போட்டி முக்கியமாக நிலவுகிற காரணத்தினால் எல்லோருமே டெல்லியிலிருந்தும் சரி, எல்லா இடத்திலும் நீங்கள் சொன்னது போல பிரதமரிலிருந்து இது தங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேர்தல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதே. கண்டிப்பா. இன்னொன்று, அதாவது தென்னிந்திய மாநிலங்களிலேயே கர்நாடகாவில் மட்டும்தான் வந்து பாஜக ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த வகையிலும் இது வந்து ஒரு முக்கியத்துவம். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை தென்னிந்திய மாநிலங்களில் பாஜகவினுடைய ஒரே பிடிப்புள்ள மாநிலம் அப்படின்னா அது வந்து கர்நாடகாவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கூட இந்த தேர்தலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்தியாவில் நீங்கள் சொன்னது போல ஒரு ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்பது. இதில் இப்போது ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு வந்த செய்தியை நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும். கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் ஏபிபி என்கிற ஒரு ஆனந்த பஜார் பத்திரிகை குழுமமும், சி ஓட்டர் என்கிற மிகப்பெரிய தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனமும். அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 116, மொத்தம் 224 இடங்களில் 116 இருந்து 125 இடங்கள் வரை காங்கிரஸ் கைப்பற்றக்கூடிய, ஏனென்றால்
அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், குறிப்பாக நகர்ப்புற வாக்காளர்களை அதிகம் கொண்ட ஒரு மாநிலமாக கர்நாடகம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்குள்ள இந்த மக்கள் இப்போது ஒரு ஒரு மத பிளவுவாத அரசியலை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். இந்த காரணத்தினால் அவர்கள் 68 இடங்கள் வரைக்கும் வருவார்கள் என்கிற ஒரு புள்ளி. ஏற்கனவே அவர்கள் பல கருத்து கணிப்புகளை ஏறக்குறைய சரியாக கணித்தவர்கள் என்பதால் அதையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி C4 அப்படின்ற நிறுவனமும் வந்து அதே 126 இடங்கள் காங்கிரஸ் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசுவோம் நாம. சோமசுந்தரம் சார், கர்நாடகாவிலிருந்து நீங்கள் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இதில் என்ன மாதிரியான காரணிகள் வந்து இந்த தேர்தலில் கர்நாடகாவில் வந்து பெரிய அளவில் வந்து இந்த தேர்தல் களத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, தாக்கம்னு நீங்க தாக்கம் ஏற்படுத்துற அளவுக்கு இங்க வந்து என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ மத சார்பான ஒரு நிறைய விவாதங்கள் இங்க சுஷ்டிப்படுக்க இங்க வந்து எல்லா தூண்டி விட்ட மாதிரி கொஞ்சம் எல்லாரோட மனசுலயுமே வந்து நல்ல ஆழமாவே பதிஞ்சிருக்கு. இப்போ இங்க அப்படி இருக்கிற நிலைமையில வந்து இங்க இருக்கிற இப்ப சிட்டி ஓட்டர்ஸ், சிட்டியை சார்ந்த ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நிலையான கவர்மெண்ட் தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சமூக நீதி எல்லாமே ஒரு சுமூகமா இருக்கணும்ன்ற ஒரு நிலையான கவர்மெண்ட் தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அது போக இப்ப இருக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்ப பாஜக பண்ணாங்கன்னா கூட வந்து இது நடுவுல வந்த கவர்மெண்ட் தானே. ஏற்கனவே வந்து ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் வந்து இவங்க ஒரு 16 பேர் அங்கிருந்து ரிசைன் பண்ணி வந்து திருப்பி அவங்கள வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி எலெக்ஷன் நிப்பாட்டி ஜெயிச்சு வந்தது. இது எல்லாமே வந்து இப்ப எதுவுமே வந்து மூடி மறைச்சது எதுவுமே இல்ல. எல்லாமே ஜனங்க முன்னாடி இப்ப வந்து ஓபனாவே இருக்கு. இப்போ சோ அப்படி இருக்கும்போது ஜனங்க வந்து எல்லாமே யோசிப்பாங்கல்ல மேடம். இப்போ மிந்தி மாதிரி கிடையாது. நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி ஜனங்களை வந்து இந்த கட்சிக்கு இது இந்த 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 ரிலிஜனுக்கு சேர்ந்த இது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இப்ப எல்லாம் வந்து ஜனங்க அதெல்லாம் வந்து விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அது போக இன்னைக்கு வந்து இருக்கிற இதுல வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல வந்து அலிகேஷன்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு மாத்தி இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே உங்க டிவிலயே வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 8 கோடி ரூபாய் ஏதோ கேஷ் வந்து அவரு கைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி லோகாயுக்தர் வந்து இன்னைக்குதான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாமே வந்து இப்ப ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கும்ன்றது வந்து என்னோட கருத்து. அது போக ஜனங்களுக்கும் வந்து ஒரு மாற்றம் தேவை. இங்க இப்ப இருக்கிறது வந்து எடியூரப்பா முதல் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, அவரை வந்து மாத்தினாங்க. சோ அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் ஆயிருக்கும். இவங்களும் வந்து இப்ப என்னவே இருந்தாலும் இப்ப இருக்கிற சிஎம் கரண்ட் சிஎம் திரு பொம்மையும் வந்து அதே சமூகத்தை சார்ந்தவர் தானே சார். அதுல ஒரு அதே சமுதாயத்தை சேர்ந்தாலுமே வந்து எடியூரப்பான்ற ஒரு ஃபேஸ் வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து இவருக்கு ஈக்குவலண்டா கிடையாது. இது வந்து உண்மை, எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய உண்மை இது. சரி, கண்டிப்பா சார். அதுவும் இந்த தேர்தலை பொறுத்தவரை வந்து எடியூரப்பாவை முன்னிறுத்துகிறார்களா பாஜக அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு தடவை அமித்ஷா வரும்போது எடியூரப்பாவை வந்து புறக்கணித்து விட்டு அவர் பாட்டுக்கு போன ஒரு காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. பார்த்தோம். இப்ப கடைசியா இப்ப எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து திருப்பி அவரை வந்து உள்ள சேர்த்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டா முடியும்ன்றது வந்து நம்ம காத்திருந்துதான் பாக்கணும். அது போக உள்கட்சி பூட்டல் வந்து இந்த கட்சியிலயும் இருக்கு, காங்கிரஸ்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. பட் இருந்தாலும் இவங்களது வந்து கொஞ்சம் எவிடென்டா வெளியே தெரியுது நிறைய. கண்டிப்பா சார். நம்ம பேசணும் வெயிட் பண்ணி பார்க்க. கர்நாடகாவிற்கு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசுவோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கோபண்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார் இந்த அமர்வில் இருந்து. அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம் சார். கர்நாடகா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் அப்படின்னு இன்றைக்கு ஊடகங்களால் சொல்லப்படுகின்ற ஒரு தேர்தல் அது. எப்படி பார்க்குறீங்க? ஏன் வந்து அது அவ்வளவு எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல்? காங்கிரஸ் எந்த அளவுக்கு இந்த தேர்தலை எதிர்பார்க்கிறது? கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் கட்சி செல்வாக்குள்ள ஒரு மாநிலம் அது. அங்கே அனுமந்தையா, அதுக்கப்புறம் வந்து நிஜலிங்கப்பா, வீரேந்திர பாட்டில், தேவராஜர்ஸ், எங்களுடைய பேஸ்டியன் காங்கிரஸினுடைய ஒரு பெரிய வலுவான அமைப்பு இருக்கிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் காங்கிரஸுக்கு எதிராக ராமகிருஷ்ண ஹெக்டே ஜனதா கட்சி தான் அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே வந்து
பெரிய அளவில் கொள்கை வித்தியாசம் இல்லாத கட்சி. ஆனால் இடையில் பாஜக வகுப்புவாத அரசியலை நடத்தி அந்த மாநிலத்தில் இன்றைக்கி வந்து ஒரு ஆட்சியை கூட எப்படி கைப்பற்றினார்கள் என்று பார்க்குற போது, கடந்த 2018 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது, ஜனதாதள் யுனைடெட் அவங்களும் வந்தாங்க, காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி ரெண்டாவது பெரிய கட்சியாக இருந்தாலும் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடாது, ஒரு வகுப்புவாத கட்சியை தலை தூக்கக்கூடாது என்கிற காரணத்தினாலே முதலமைச்சராக வர வேண்டிய காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் பதவியை குமாரசாமிக்கு கொடுத்து அவரை முதலமைச்சராக்கி துணை முதலமைச்சராக எங்கள் கட்சியை சார்ந்தவரை நாங்கள் நியமித்து அந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தோம். உண்மையிலே ஒரு நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. பரமேஸ்வர் என்கிற தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தார். சிவகுமார் எல்லாம் நிறைய நல்ல அமைச்சர்கள் நல்லா செயல்பட்டு கிடந்தது. கூட்டணி இணக்கமாக தான் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு 16 எம்எல்ஏக்களை பல்க் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க, விலை அதிகமாக கொடுத்து வாங்கி அவர்களுக்கு என்னென்னா நீங்கள் ராஜினாமா செஞ்சுருங்க, இடைத்தேர்தலில் உங்களுக்கு செலவு செய்து உங்களை ஜெயிக்க வச்சிடறேன்னு சொல்லி அவர்களை இடைத்தேர்தலை கொண்டு வந்து அவர்கள் நிற்க வைத்து வெற்றி பெற்று இந்த ஆட்சி ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து கட்சி மாறிகளை வைத்து கொண்டு வந்து மாற்று கட்சியில் இருந்தவர்களை விலைக்கு வாங்கி ஒரு ஆட்சி குறுக்கு வழியில் ஆட்சி அமைத்தது. ஃபஸ்ட்டு பங்காரப் இவர் இருந்தார், எடியூரப்பா இருந்தார், அதுக்கு பிறகு அவர் மேலே எதிர்ப்பு வந்து இன்றைக்கி பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார். அங்கேயும் வந்து உட்கட்சி பூசல் தலைவரி தாடி வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இரண்டு தலைவர்கள் கையில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஒன்று சித்தாரமையா, ஒரு மூத்த அனுபவமிக்க அரசியல் தலைவர், அதே போல் துடிப்பு மிக்க செயலாற்றல் உள்ள டிகே சிவகுமார் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார், அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இருவரும் இணைந்து அங்கே இன்றைக்கு தேர்தல் களத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து அவர்களிடம் பெரிய கருத்து வேற்றுமை இருப்பதாக ஊடகங்கள் சொல்லப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு அறிந்தவரை இருவரும் இணைந்து பணியாற்றுகிறார்கள். அதே போல் ராகுல் காந்தி அந்த மாநிலத்தில் இந்த பாத யாத்திரை இந்திய ஒற்றுமை பயணம் மேற்கொண்ட போது மிகப்பெரிய அமோக வரவேற்பு அவருக்கு இருந்தது. அதெல்லாம் அடிப்படையாக வைத்து இன்றைக்கு தேசிய அரசியலில் ராகுல் காந்தியினுடைய பதவி பறிப்பு, இந்த அடக்குமுறை, பாஜகவினுடைய ஜனநாயக விரோத செயல், பொருளாதார பேரழிவு, விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டது, இது எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து வருகிற தேர்தலில் அங்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு கருத்து கணிப்புகள் வர ஆரம்பித்தாலும் நிச்சயமாக காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குது. அது நிச்சயம் அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் தனிப்பெரும்பான்மை இடையே. ஏன்னா இன்றைக்கி ஜனதாதள் யுனைடெட் வந்து தேவகவுடா குமாரசாமிலாம் கிரெடிபிலிட்டி போயிடுது, நம்பகத்தன்மை இழந்த தலைவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மீண்டும் பெரிய அளவில் ஒரு ஸ்பாயிலராக கூட இருக்க முடியாது. அவர்கள் வந்து அப்போ வந்து இது தனிப்பெரும்பான்மையோடு காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சட்டமன்றம் அமைவதற்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அந்த ஆம் ஆத்மியும் நிக்கிறாங்க அங்க வந்து ஜனதாதள் யுனைடெட் தான் கொஞ்சம் ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை வந்து பாதிக்கக்கூடிய கட்சி. அது சமீபத்தில் அதனுடைய தனித்தன்மை அது இழந்து விட்டது. இந்த மைசூர் மாகாணத்து அந்த பகுதியில் இருக்கிற செல்வாக்கெல்லாம் குறைந்து விட்டது. அவர் வந்து தேவகவுடா சுத்தமாக முதுமையின் காரணமாக அவர் பெரிய அளவில் செயல்பட முடியல. குமாரசாமிக்கு அந்த அந்த இது போயிடுது, பழைய லீடர்ஷிப் இது கிடையாது. அதனால் காங்கிரஸ் இங்கே பலம் பொருந்திய கட்சியாக மாறிய நிலையில் நிச்சயம் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாஜக வந்து ஆன்டி இன்கம்பன்சியில் உச்சகட்டத்தில் இருக்குது. அதை சமீபத்தில் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் சொன்னார், அது கவர்மெண்ட்டுக்கு பேர 40% கமிஷன் கவர்மெண்ட், ஹைலி கரப்ட் கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாஜக சமீபத்தில் 8 கோடி ரூபா, அதுவும் பணமதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட பாஜக ஆட்சியில் 8 கோடி ரூபா ரொக்கப்பணம் கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அவர் மகனிடம் 40 லட்சம் ரூபா, அது இல்லாத 1 கோடி 72 லட்சம் அவன் கைப்பற்றிருக்காங்க. இப்படி ஒரு ஊழலை வந்து அங்கிருக்கிற லோக் ஆயுக்தா அமைப்பு கைப்பற்றி ஆன்டி கரப்ஷன் விங்கு கைப்பற்றிருக்குன்னு சொன்னால் எவ்வளவு ஊழல் கட்சி ஆட்சி அங்கே நடக்கிறதுக்கு நிச்சயம் மக்கள் பாடம் புகட்டுவார். கண்டிப்பாக சார், ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். நிச்சயம் அதாவது எதற்குமே ஒரு அழிவு ஆரம்பமாகும், அந்த அழிவு கர்நாடகத்தில் தொடங்கப் போகிறது. மோடி ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்படுவதற்கு முதல்
வந்து கர்நாடகத்தில் தான் அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறோம். சிறப்பு சார், நம்ம பேசுவோம் தொடர்ந்து. பீர் முகமது சார், இப்போது கர்நாடக தேர்தலை பொறுத்தவரை இதற்கு முன்பு நடந்திருக்கின்ற மற்ற மாநிலங்களில் பெரும்பாலும் வந்து பெரிய அளவில் இன்றைக்கு பாஜக அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அவங்க வந்து ரெண்டு உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட அவங்களால் அங்கே ஒரு கூட்டணி ஆட்சி, இதெல்லாம் எப்படி வர்றாங்கன்றது நமக்கு தெரியும், எப்படி ஆட்சி அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரியுது. அதையும் தாண்டி மக்களிடம் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரியான மாநிலங்களில் அதிக அளவில் இருக்குது. இப்போ இது எல்லாம் வந்து கர்நாடக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த தேர்தலை பொறுத்தவரை? ஏன்னா இப்போ மேகாலயாவில் ரெண்டு சீட்டு வச்சாங்க, அதுக்கப்புறம் ஆதரவு தரோன்னு சொன்னாங்க, போயாச்சு. இப்போ வந்து ஆளுநருக்கே வந்து கடுமையான எதிர்ப்பு மேகாலயாவில் இருக்கிறது. ஏன் வந்து நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க, இங்கிலீஷில் பேசுங்க, இங்கே அதுதான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான எதிர்ப்பு அங்கே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் அங்கே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக, ஐயா கோபண்ணா அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கு தேசிய அரசியலில் ஒரு திருப்பு முனையாக ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி பறிப்பு என்பது ஒரு பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. அதாவது இப்படி ஒரு அபியூஸ் ஆஃப் பவர், அதாவது அதிகார துஷ்பிரயோகம் என்பது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் கண் முன்னால் இன்றைக்கு நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ரெண்டு முக்கியமான அம்சங்கள், ஒன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதானிக்கும் இடையிலான அந்த உறவு, அதாவது அவருடைய அதானுடைய எல்லா நிறுவனங்களுக்கும் எந்த முன் அனுபவமும் இல்லாத துறைகளை அள்ளி அள்ளி கொடுத்தது என்பது போன்ற விவரங்கள் இன்றைக்கு வந்து கொண்டு, அது மக்களை பாதிக்காதவரை மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் நேரடியாக அவர்கள் மக்கள் முதலீடு செய்கிற எல்ஐசியாக இருக்கலாம், அல்லது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், இதிலெல்லாம் கூட இருந்து பணம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர் பிரதமருக்கு நெருக்கமான நண்பர் என்கிற ஒரே காரணத்தினால் என்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களிடையே ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இது எல்லாமே படிப்பறிவு மிக்க, கல்வியறிவு மிக்க, ஏற்கனவே வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் அதான் சொல்கின்றன. எங்கெல்லாம் குறிப்பாக மத்திய கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது என்று கருதப்படுகிறது, அந்த பகுதியிலும் சரி, மைசூர் பகுதியிலும் சரி, இன்றைக்கு காங்கிரஸ் தான் இந்த கருத்து கணிப்புகளிலே முந்தி வருகிறது. அவர்கள் எங்கெல்லாம் செல்வாக்காக இருந்தாரோ அந்த பகுதியில் உள்ள நகர்ப்புற வாக்காளர்கள் எல்லாம் இந்த விஷயங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு, அதற்கு முன்னால் வந்த பிபிசியுடைய ஆவணப்படம், அது பிரதமருடைய அவர் எப்படி ஒரு மாநில முதல்வராக செயல்படும் போது நீதி பிறழ்ந்தார் என்பதை அம்பலப்படுத்திய ஒரு படம், இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது இவை எல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை, குறிப்பாக அது ஒரு தென்னிந்திய மாநிலமான கர்நாடகாவில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது என்பதை தான் கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லுகின்றது. சரிங்க சார், நம்ம பேசலாம். சோமசுந்தரம் சார், இப்போ கருத்து கணிப்புகள் அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு வந்து எல்லா கருத்து கணிப்புகளையுமே சி ஓட்டர் நடத்தியதாக இருக்கட்டும், அல்லது சி ஃபோர் நடத்தியதாக இருக்கட்டும், சி ஓட்டர், டிவி 9 கருத்து கணிப்பு, இது எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு தான் அதிக இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற முடிவுகளுக்கு அவங்க வந்து வர்றாங்க கருத்து கணிப்புல. இப்போ கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லுகிறது, கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்க கர்நாடகாவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய பார்வை எப்படி சார்? இல்லை, என்னோட பார்வைன்றதோட இங்க வந்து ஜனங்களோட மனநிலையே அங்க எப்படி இருக்குன்றத, ஜனங்களோட மனநிலையே வந்து இந்த கருத்து கணிப்பு போலதான் வந்து அவங்களோட மனநிலையும் இருக்குன்றது தான் வந்து நாங்க வந்து டைரக்டா பாக்குறோம். எதனாலன்றதுக்கு வந்து இப்ப பேசின அண்ணன் சொன்னார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒன்னொன்னா இப்ப அவர் சொன்ன மாதிரி இப்ப ராகுல் காந்தி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணதாகட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், அதானிக்கு சப்போர்ட் பண்றதாகட்டும், எல்லாமே வந்து இப்ப வந்து ஓப்பனா வந்து ஜனங்க மத்தியில வந்து எல்லாமே வந்து கிளியரா இருக்கு. நீங்க என்னவே மூடி மறைக்க ட்ரை பண்ணாலுமே ஆகட்டும், என்ன செஞ்சாலும் வந்து இன்னைக்கு வந்து எதையுமே வந்து நீங்க மறைக்க முடியாது, ஜனங்கள் வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஃபார்மர்ஸ் இஷ்யூவும் வந்து ஒரு பெரிய இஷ்யூ, நீங்க என்னவே சொன்னாலும் வந்து ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்து அதுல வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. இப்ப இந்த ரிசர்வேஷனே வந்து இந்த லிங்காயத் கம்யூனிட்டிக்கும் கவுடா கம்யூனிட்டிக்கும் வந்து நேத்து அனௌன்ஸ் பண்றாங்க, ரெண்டு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்க, அதுவும் வந்து இன்னொரு அரசியல் ஒரு லாபத்துக்காக நீங்க பண்றீங்கன்றது வந்து வெரி மச் எவிடென்ட் இல்லீங்களா?
ஸோ இதை நீங்க இன்னைக்கு பண்ணி அதனால நீங்க வந்து ஓட்டு வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். அது போக மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்து பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து. ஒரு இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு ஓபனிங்னாலும் இப்ப அதுக்கு வந்து பிரதமர் வரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு பேச்சுக்கு சொல்றோம், இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓபனிங்க்கு பிரதமர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் ஓபனிங்க்கு வரணும்ன்ற ஒரு அவசியம் இருக்கா? ஒரு பாரத பிரதமர் செயல்படுவாங்கன்ற ஒரு எண்ணத்துல இருந்தது வந்து இப்ப கொஞ்சம் ஸ்லோவா வந்து மாறிக்கிட்டு வந்துருச்சு. சோ அதோட விளைவுகள் தான் இந்த வந்து இந்த எக்ஸிட் போலோ இல்ல ஒபினியன் போலோ இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குதோ அப்படின்றது எனக்கு என்னோட ஒரு கண்டிப்பா சார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்போ பிரதமர் வந்து இது வரைக்கும் ஜனவரியில தொடங்கி இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 தடவை வந்து கர்நாடகாவுக்கு வந்துட்டு போயிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, அமித்ஷா வந்திருக்கிறாரு, ஜே பி நட்டா அவரும் வந்து அடிக்கடி கர்நாடகாவுக்கு வந்து ஏதோ ஃப்ரம் டு அந்த போறதுக்கும் வரதுக்கும் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டு வர மாதிரியே வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பிரதமர் ரோட் ஷோ எல்லாம் கூட நடத்தினாரு. இல்ல தாக்கத்தைனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேகாலயால 2 சீட்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கு வேற அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து வாங்கி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்ற மாதிரி வந்து இங்க கர்நாடகால நடக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க கர்நாடகால முடியாது. இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆப்போசிஷன், வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் ஜேடிஎஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா ஒரு வாட்டி எல்லாருமே வந்து இவங்களை நம்பி பாதிக்கப்பட்டிருக்கவங்க. ஸோ அடுத்து மெஜாரிட்டி யார் வருவாங்கன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் மூடு வந்து இந்த இந்த கருத்து கணிப்பு வந்து மூடு வந்து இந்த மாதிரிதான் இருக்குன்றது வந்து உண்மை.